ஹாய், உங்கள் எல்லாரையும் எங்களுடைய தலிப்பயணத்தோட பாகம் நாளில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உலகிலேயே மிகச்சிறிய நாடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நாட்டுக்கு தான் போகிறோம். அந்த நாடு எங்கே இருக்குது? தாலியில் நாங்கள் இப்போ இருக்கிற ரோமில் தான் இருக்குது. என்னம்மா சொல்கிற, நாட்டுக்குள்ளே ஒரு நாடான்னு கேட்கலாம். ஆ, நாட்டுக்குள்ளே ஒரு நாடு, குட்டி நாடு. அந்த நாடுக்கு தான் இப்போ நாம் வந்திருக்கிறோம். அது என்ன நாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வேறு ஒரு நாடும் இல்லை, வேட்டிகன். ஸோ நாங்கள் அங்கே தான் வந்திருக்கோம். இது உங்களுக்கு பல பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நாடு வந்து முழுக்க முழுக்க கத்தோலிக் மக்கள் வசிக்கிற ஒரு நாடாகத்தான் உலகத்தில் கருதப்பட்டுட்டு வருது. வந்து ஏன் உலகிலேயே சிறிய நாடாக கருதப்படுதுன்னு சொன்னால், அதோட பரப்பளவு வந்து 4.4 சதுர கிலோமீட்டர் தான். அது தவிர மொத்த மக்கள் தொகையே சுமார் 1000 பேர் தான் இங்கே வசிச்சுட்டு வர்றாங்க. அதனால தான் இந்த நகரம் வந்து ஒரு சின்ன நகரமாக குறிப்பிடப்படுது. இதைப்போல் இந்த நாட்டில், அதாவது வெட்டிக்கன் நாட்டில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். இது வந்து இந்த நாட்டில் வந்து சுற்றுச்சூழலை நட்பாக கொண்ட நாடாகவும் கருதப்படுது. ஏன்னு சொன்னால், இந்த நாட்டில் அரவாசி பாகம் வந்து பச்சை பசேலாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் மிகவும் சுற்றுச்சூழலை நட்பாக கொண்ட நகரமாகவும் இந்த வேட்டிகன் விளங்குது. இந்த நாட்டோட தேசிய மொழியாக லத்தீன் பேசப்பட்டுட்டு வருது. உலகிலேயே ஒரு லத்தீன் மொழி பேசக்கூடிய ஒரு நாடுன்னு சொன்னால் அது வேட்டிகன் தான். உலகத்திலேயே வந்து 100% ஒரு மதத்தை கொண்ட மக்கள் வாழும் நாடு எதுன்னு கேட்டாலும் அதுவும் வத்திக்கன் தான். இங்கே வந்து 100% மக்கள் கத்தோலிக் மதத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் வந்து கருத்தடை செய்கிறதுக்கான மருந்துகளோ இல்லாத சார்ந்த பொருட்களோ விற்பனை செய்யப்படுவதில்லைன்னு சொல்லப்படுது. இங்கே வாழ்கிற மக்கள் வந்து இந்த நாட்டுக்காக எந்த ஒரு டேக்ஸும் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அதோடு அவங்களுக்கு வந்து இந்த நாட்டில் சொந்தமாக இடம் கிடையாது. எல்லாருமே வாடகைக்கு தான் இங்கே தங்கி இருக்கிறாங்களும் சொல்லப்படுது. ஆனால் வாடகை பார்த்திங்கன்னு சொன்னால், அவங்களோட வருமான பணத்தொகையிலிருந்து 4% வாடகைக்கு மட்டுமே செலுத்தப்படுறதா சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு சிகரெட் பாவனை தடை செய்யப்பட்டிருக்கு. அதோட வாகன போக்குவரத்து வந்து 30 km/h மேலே ஓட்டக்கூடாதுன்னும் இங்கே ஒரு சட்டம் இருக்கிறதா சொல்லப்படுது. அது தவிர இந்த நாட்டில் தான் அதிகமாக வைனை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது வைனை பாவிக்கும் ஒரு நாடாக இது கருதப்பட்டுட்டு வருது. இங்கே வந்து அதிகமாக வைன் குடிக்கப்படுறதா சொல்லப்படுது. நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து சங்க்ட் பீட்டர் பசிலிகான்னு சொல்லப்படுற பீட்டர்ஸ் தோம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 20,139 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறது. இதில் வந்துட்டு 20,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பசிலிகாவா இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிக பெரிய மற்றும் முக்கியமான தேவாலயங்களில் ஒன்றாக இது கருதப்பட்டு வருது. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே நிற்கிற பாடிகார்ட் வந்து, அதாவது பாப்பரசருக்கு பாதுகாப்பாக நிற்கக்கூடிய பாடிகார்ட் எல்லாருமே சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் தான். அதாவது சுவிஸ் நாட்டில் இருக்கிற கார்ட் தான் பாப்பரசருக்கோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக அங்கே இருப்பதாக சொல்லப்படுது. அங்கே வந்து 100-க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ், அதாவது சுவிஸ் பாடிகார்ட்ஸ் அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செயின்ட் பீட்டர் இடத்துல வந்துட்டு புதிதாக இந்த சிற்பம், அதாவது இந்த கப்பலில் நிற்கக்கூடிய ஒரு இது புதுசாக திறந்து வைக்கப்பட்டது. அது வந்து புலம்பெயர்ந்த மற்றும் அகதிகள் தினத்தண்டு அதை முன்னிட்டு இந்த புனித பீட்டர் இடத்துல வந்துட்டு இந்த சிற்பம் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதன் காரணம் வந்து இதில் வந்து அகதிகளாக வந்த பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகள், சிறுவர்கள், அப்புறம் கர்ப்பிணி பெண்கள்னு சொல்லி எல்லாரையுமே ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு சிலை அமைப்பில் இந்த படகு வந்து அமைக்கப்பட்டிருக்குது.
இதுக்கு வந்து ஏஞ்சல் ஆன்வேர்ஸ்ன்னு சொல்லி தலையங்கம் கொடுத்து இந்த சிற்பம் வந்து இங்கே அந்த நாளன்று திறக்கப்பட்டதாக சொல்லப்படுது. எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த தூண்களை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அதோட அளவும் சரி, அதோட சைஸும் சரி, ரொம்ப பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நேற்று நைட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் பார்க்குறதுக்காக. அப்போ வந்துட்டு 8 மணிக்கு அப்புறம் யாருமே அலவுட் பண்ணல உள்ளே வர்றதுக்கு. அப்போ வந்து ரொம்ப அதிகமாக பொடி காய்ச்சி சுற்றி வர எல்லா இடத்துலையுமே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த இடம் வேறு ஒரு வித்தியாசமான பொலிவோட வித்தியாசமாக காட்சி அளிச்சுது. லைட்ஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ நேற்று நைட்டு என்னால் பார்க்க முடியலை, அதனால தான் இன்றைக்கு வந்திருந்தோம் இந்த இடத்த பார்க்குறதுக்கு. ஸோ இதோட எங்களோட 4 நாள் இத்தாலி பயணம் நிறைவுக்கு வருது. இதுதான் லாஸ்ட் நைட் நாங்கள் இங்கே ரோமில் இருக்கிறது. நாளைக்கு காலை நாம் மறுபடியும் சுவிஸுக்கு போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு எங்களோட கார் எடுத்துகிட்டு போய் ரோமில் கடைசி நாள் நல்லா ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போய் தூங்கிட்டு நாம் சுவிஸ் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து வட்டிக்கானை பற்றி எனக்கு தெரிஞ்சு நான் அறிஞ்சு கொண்ட விடயங்களை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நான் தெரியப்படுத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கேட்டு வாசித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இது வந்து மின்ட் டீ. நாங்கள் வந்து சூஷி சாப்பிட்றதுக்காக இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இதில் ஆர்டர் பண்ணால் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக, நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியராக இருக்குது. நாங்கள் வந்து எங்களோட டின்னரை ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது சாப்பிட்டுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். ஹோட்டலுக்கு போயிட்டு நாம் தூங்கி எழுந்தால் விடிய நாம் சுவிஸுக்கு போக வேண்டியதான். எங்களுக்கு இதிலிருந்து 10 மணித்தியால் கார் ஓட்டம் எங்களுக்கு இருக்குது. ஸோ நல்ல வடிவாக தூங்கிட்டு நாளை காலை எழுந்து சுவிஸுக்கு போக வேண்டியது தான். நாங்கள் ஹோட்டல் வந்தாச்சு. எனக்கு இந்த ஹோட்டலில் ரொம்பவே பிடிச்ச ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்கனி தான். இந்த பால்கனியில் அதுவும் நைட்டில் வந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகான ஒரு இடம், அமைதியான ஒரு காற்றோட்டமான ஒரு இடம். இந்த பூலில் வந்துட்டு லைட் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோவோட எங்களோட இத்தாலி பயணம் நிறைவுக்கு வருது. இந்த இத்தாலி பயணத்தை நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்கணுன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும், நீங்களும் மறக்காமல் பார்க்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.